தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தின் அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் மதியம் முதல் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தூத்துக்குடி மாவட்டங்களிலும், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் உறுதியாக இன்று இரவு நள்ளிரவு நேரங்களிலும் விட்டு இடியுடன் கூடிய மழை பொழிவும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவாக இருக்கிறது. இந்த மழை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள் தமிழகம் வரை இன்றைக்கு பரவலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தென் மாவட்டங்களுக்குள்ளேயே இந்த மழை அதிகமாக பெய்து ஒரே இடத்த மையமாக வைத்து கூட இந்த வட்டம் இன்றைக்கி பதிவாகக்கூடிய மழை பொழிவு ஒரு பரவலான முறையில் மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அடுத்த 4 தினங்களுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை தொடர்ச்சியாக நீடிக்கும் போல் தெரிகிறது. அடுத்த 4 தினங்களுக்கு இன்றைய காட்டிலும் நாளை தான் கூடுதல். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் 75% தான் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% இடங்களில் நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய இடங்களில் 98% மழை பெய்யும். இன்றைக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய இடங்களில் 75% இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த புயலுக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களை தற்போதைய நிலவரப்படி அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த புயல் சென்னைக்கு வருமா, தமிழ்நாட்டுக்கு வருமா, வடகிழக்கு பொறுமையில் இந்த புயல் தோக்கும் என்பது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான விரிவான அறிக்கை அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவு செய்யப்படும். நன்றி, வணக்கம்.